ஏழுமலையான் கோவிலுக்குள் இத்தனை ரகசியங்களா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல மர்மமான விஷயங்கள் உள்ளது. இது பற்றி பெருமாளானோருக்கு தெரியாது. இந்த விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கடவுளின் அதிகாரபூர்வ பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. இங்கு சுவாமி பத்மாவதி அம்மையாருடன் காட்சி தருகிறார். இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குகின்றனர். இந்த கோவிலை சுற்றியுள்ள மர்மமான விஷயங்களை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். பகவானை கருவறைக்கு வெளியில் இருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறையின் நடுவில் இருந்துதான் தரிசனம் தருவது போலே தோற்றமளிக்கும். ஆனால் கருவறை உள்ள சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலது புறம் இருந்து தரிசனம் வழங்குவது போலே தோற்றம் தரும். அது எப்படி? ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலும் மற்றொருவருக்கு வலது புறம் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் என யாரும் விளக்கம் சொல்ல முடியவில்லை. இது வெறும் இல்யூஷன் என சொன்னாலும் இது கடவுளின் மகிமை என சிலர் சொல்கின்றனர். அதனால் இது மர்மம்தான். வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சிலை பார்க்க உயிர்த்துவமாக இருக்கும். உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போன்ற தோற்றமளிக்கும். இந்த சிலைக்கு பல நேரங்களில் வியர்வை வருவது, வியர்வை துளிகள் தென்படும். அதனால் இந்த கோவிலில் உள்ள ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்ப வெப்பநிலை பராமரிக்கப்படுகிறது. எப்படி இந்த வியர்வை வருகிறது என்பது மர்மம்தான். இந்த கோவிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்திற்குள் வெளிநபர்களை அவர்கள் அனுமதிப்பதில்லை. அவர்களுக்கு என தனி சட்ட திட்டங்கள் வழங்களுடன் வாழ்கின்றனர். அங்கிருந்துதான் பகவானிற்கு தேவையான பூ, பழங்கள், தயிர், பால், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வருகிறது. கோவில் கருவறைக்குள்ளே ஒரே ஒரு விளக்கு மட்டுமே எரிகிறது. இந்த விளக்கிற்கு எண்ணெயே எண்ணெயோ நெய்யோ யாரும் ஊற்றுவதில்லை. ஏன் திரி கூட போடுவதில்லை. ஆனால் தீபம் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி எரிகிறது என யாருக்கும் தெரியவில்லை. இவ்வளவு ஏன்? இது எந்த காலத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. யார் இதை பற்றி வைத்தது என எந்த விபரமும் இல்லை. பச்சை கற்பூரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை எந்த கல்லின் மீது தடவினாலும் அந்த கல் உடைந்துவிடும். ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது. ஆனால் இதுவரை ஒரு கீறல் கூட இல்லை. இது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை. கருவறைக்கு செல்லும் முன்பு அதன் நுழைவு வாயிலின் வலதுபுறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும். அந்த குச்சியால் தான் ஏழுமலையான அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடி பகுதியில் அடிபட்டதாகவும் அதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் பகவானின் நாடிப்பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரின் திருவுருவு சிலையின் மீது காதை வைத்தால் ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்கிறதா? இந்த உலகின் ஓசையும் ஒரு பெரும் கடலின் ஓசைதான். அதனால் உலகையே தன்னுள் வைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது. இது எப்படி சாத்தியம் என்பது தெரியவில்லை.